மத்தேயு சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 34வது வசனம், அது வந்து ரொம்ப அவசியமான ஒரு காரியம். என்னன்னா, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, அவர் சமாதானம் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது ஏன் இங்க வந்து பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வரலன்னு சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு சிலர் வந்து இந்த கேள்விகளை வைக்கிறாங்க. நம்ம அதுக்கு நம்ம கண்டிப்பா பதில் சொல்வோம். அதுக்கு பின்பு கூட பாத்தீங்கன்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷத்துல கூட 22வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 38வது வசனத்துல, அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஒன்றை வாங்கிக்கொள்ள கடவன். வஸ்திரத்தை விட்டு பட்டயத்தை வாங்கிக்கணுமா? அப்ப இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக அவர் வந்து சண்டை போட வந்தாரு, இல்ல சமாதானத்தை குலைக்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு சிலர் கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லு. நல்ல ஒரு அருமையான கேள்வி. கேள்வி, வேதாகமத்தை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த ரெண்டு வசனங்களுடைய அர்த்தமும் தெளிவாக புரியும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எப்பவுமே பைபிள் ரீடிங் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு சில வசனங்கள் புரியும், பேசிக்கான வசனங்கள் எல்லாம் அவங்க புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதாகம படிக்கிற தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு அதனுடைய அந்த வசனங்களை எந்த இடத்துல எந்த விஷயத்தை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது ஏன்னா வசனங்களோடு வசனத்தை ஒத்து பார்க்கும் பொழுது தான் வந்து இந்த காரியங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கு, இல்லாட்டி தங்க நாங்கள் வந்து இந்த விஷயத்தை இப்படி சொன்னா தான் வந்து பைபிளில் வந்து வேற மாதிரி சித்தரிக்க முடியும், அல்லது இயேசு கிறிஸ்து வந்து பட்டயத்தை உபயோகப்படுத்தினார்னு சொன்னா தான் வந்து அது வந்து எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வசனங்களை அவங்க நாம் எடுத்து பயன்படுத்திக்க முடியும். இப்போ நான் வந்து வாள் எடுக்கிறேன், நான் கத்தி எடுக்கிறதுக்கு வந்து காரணமாக ஒரு வசனத்தை காமிக்கணுங்கிறதுக்காக பைபிள் வந்து இப்படி ஒரு வசனத்தை காமிச்சா பைபிள் வந்து பட்டயத்தை எடுக்க சொல்லுது, பைபிளே சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்தப்படுகிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதாகமத்தில் பட்டயத்தை எடுக்கக்கூடாதுங்கிறது நிறைய வசனம் இருக்குது, நம்ம அதை பின்னாடி வருவோம். ஆனால் முதலாவது நீங்கள் கேட்ட வசனத்தின்படி மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம், பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து முரண்பாடாக பேசினாரா, இல்லாட்டி மற்றவர்கள் சொல்லுகிறது போல இயேசுவோட உபதேசம் வேற அவர் மாற்றி மறைச்சு பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது பார்க்கும். நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், இயேசு ஒன்னும் பிரசங்கிச்சிட்டாருன்னா அதை டைரக்டா சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதை எங்களுக்கு மறைக்கிறதுக்கு என்ன? இயேசு பட்டயத்தை தான் கொடுக்க எடுத்து சொன்னாருன்னா பட்டயத்தை எடுத்துருவோமே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இயேசு எங்களுக்கு என்ன போதிச்சாரோ அதை செய்யறதுக்கு நம்ம தயாரா தான் இருப்போம். அப்ப இயேசு அப்படி சொல்லலன்னு சொல்றதுல இருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம், அப்படி இயேசு உபதேசிக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன உபதேசித்தாருன்னு நம்ம புரிஞ்சிருக்கோம், கண்டிப்பா புரியும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் என்ன, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற எல்லா விஷயம் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக நம்மகிட்ட ஆதாரங்கள் இருக்கு. நம்ம எங்கேயும் போய் அங்கே தேடு இங்கே தேடு அவர் சொன்னாரா இவர் சொன்னாரெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துடைய முழுமையான வரலாறு, ஏதாவது வாழ்ந்த முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வரலாறு நம்ம கையில் இருக்கு. நிச்சயமா, நம்ம யாரோ எழுதுனாங்களா எழுதலையா, அவர் எழுதியிருப்பாரா எழுதலையா சந்தேகமா இருக்கா அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது, அந்த அவசியம் நமக்கு கிடையாது. அதானே, அதை 250 வருஷம் கழிச்சு 300 வருஷம் கழிச்சு அவருடைய வரலாறு எழுதியிருந்தா கண்டிப்பா நம்ம ஏத்துக்க மாட்டோம். கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க எழுதிருக்கோம், இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா, அப்புறம் நம்ம வந்து ஒருத்தர் வந்து சொல்லணும் இல்ல இது இருக்காது ஒருத்தர் இது இருக்குன்னு சொல்லணும். பல கண்டிப்பா விசேஷங்கள் வந்து அப்படி இருக்குன்னு 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணணும், அவசியமே இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. தேவையும் இல்லை, அந்த படம் எடுத்தாங்க இந்த படம் எடுத்தாங்க எல்லாம் சொல்றாங்களே, இன்னைக்கு இதெல்லாம் வந்து 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு ஏன் 12ஆம் நூற்றாண்டு கூட இயேசு கிறிஸ்துடைய சீடர்களை வச்சு பேரை வச்சு ஒரு சுவிசேஷம் எழுதுறாங்க. கண்டிப்பா இதா எப்படியாவது பைபிள் கணக்கு சொல்லலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா வேதாகமத்தினுடைய புத்தகங்கள் எல்லாமே முதல் நூற்றாண்டுகளுக்குள்ளாக, முதல் 100 வருஷத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த அவருடைய சீடர்களுக்கு முன்பாகவே, அவர் சீடர்கள் வாழும் போதே அவருடைய சீடர்களுடைய சீடர் வாழும் போதே எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் நம்ம இன்னைக்கு வைத்திருக்கிறோம். அது ஆதாரபூர்வமான, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதனால இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது தெளிவாக நமக்கு முழு உபதேசமும் அதுல இருக்கு.
அவருடைய சீடர்களை பத்தியும் இருக்கு. அதனால நம்ம அது வந்து பெருசா இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப வேதாகமும் அந்த வசனத்தை என்ன சொல்லுது, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரத்தினுடைய 34 வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்து சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்றோமே. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. அதான் தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க, அவர் தேவனுடைய குமாரனா இருப்பார், அவர் உன்னதமானுடைய குமாரனா இருப்பார், அவர் வந்து பூமியில சமாதானத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது இயேசு இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இயேசு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பட்டயம்னு சொல்லுகிறத என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நேரடியான பட்டயமா அல்லது வேற ஏதாவது சொல்றாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தெளிவா இருக்கும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதாவது மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 10 அதிகாரத்தினுடைய 32 இந்த வசனத்தை வாசிச்சானே நமக்கு தெரியும். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவனவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பெருமிளை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்ரு அவன் வீட்டாரே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்ல வருதா, உறவுகளுடைய பிரிவுகளை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த விஷயத்தை நம்ம நல்லா தெளிவா வாசிக்கும் பொழுது உறவுகளுடைய பிரிவுகள், அப்போ குடும்பத்துக்குள்ள பட்டயத்தை யூஸ் பண்ண சொன்னாரா இயேசு, அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில, தகப்பனுக்கும் தாய்க்கும் இடையில, மகளுக்கும் மருமகளுக்கும் இடையில, மாமிக்கு இடையில பட்டயத்தை யூஸ் பண்ண சொன்னாரானா இல்ல. அப்ப என்ன இங்க சொல்ல வந்தார் அப்படின்னா, இந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல மீகா 7 அத்தியாயத்தினுடைய 6 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தான். இத பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்கதரிசியுடைய வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் மேற்கோள் காட்டுறாரு, மனுஷனுடைய சத்ரு அவன் வீட்டாரு. என்ன காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 10 அதிகாரத்தின் 37 வசனத்துல, தகப்பனையாவதும் தாயையாவதும் என்னில் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவதும் மகளையாவதும் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் தன்னை மற்றவர்களை விட ஆண்டவர் தன்னை அதிகமாக நேசிக்கும்படியாக அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் போதித்தார். அப்போ அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் அவருடைய வார்த்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய வாழ்க்கை, இதுவரைக்கும் அநியாயம் செய்கிறவர்கள் இனி அநியாயம் செய்ய முடியாது, இதுவரைக்கும் பாவமான காரியங்கள் செய்து வந்தவங்க இனி பாவம் செய்ய முடியாது, இதுவரைக்கும் உலகத்தினுடைய வழிபாடுகள்ல மூழ்கி கிடந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வழிபாடுகள்ல இருந்து வேறுபிரிக்கப்பட வேண்டும். அப்போ இப்படி ஆண்டவர் அந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல இருந்து ஜனங்களை வேறு பிரிக்கிறவராக இந்த பூமிக்கு வந்தார். அப்ப அவர்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறவராக வந்தார், இந்த பூமிக்கு உரியவர்களாக அல்ல, அவர்களை பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்காக வந்தார். அதான் சொன்னார் ஆண்டவர், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் வந்து நார்மலாவே பாக்குறோம், ஏதாவது ரொம்ப நல்லவங்களை பார்த்தா இவன் இழிச்சவாயன் அப்படின்னு சொல்லுவாங்க, யாராவது லஞ்சம் வாங்கலன்னா இவன் பொழைக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறான், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வீட்டுல அவன் மனைவி சொல்லுவா, இவனுக்கு பொழைக்க தெரியல அப்படின்னு சொல்லுவான். கூட வேலை பாக்குறவங்களும் இவன் வந்து வேஸ்ட்மா, ஆனா இயேசு சொல்ற நீ லஞ்சம் வாங்காம வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் உள்ள நுழையும் பொழுது ஒரு மனிதனை மாற்றக்கூடியதாக அவன் மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வருகிறான். அது மாறாதவர்களுக்கு கஷ்டமா தான் தெரியும், கஷ்டமா தான் தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து மாற சொல்லும் பொழுது அவன் வாழ்க்கை மாறும் பொழுது இயேசு ஏற்றுக்கொள்ளவனுடைய வாழ்க்கை மாறும், உலகத்தினுடைய அந்த வழிபாடுகளுக்கு அவன் விலகி இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது என்ன நடக்கிறது, அவனுடைய அலுவலகத்திலே அவனுக்கு ஒரு பிரிவு, அவன் குடும்பத்திலே அவன் மனைவிக்கு அவனுக்கு ஒரு பிரிவு, ஒருவேளை ஒரு மருமகள் இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது மாமியார் சொல்லுவாங்க இவ பொழைக்க தெரியாதவ, என் மகனோட லைஃபையும் கெடுக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை மாமியார் இயேசு ஏற்றுக்கொண்டது பிறகு இது போன்ற ஒரு லைஃப்ல அப்படி மாறும் பொழுது மருமகளுக்கு அவங்க இலக்காரமாக தெரியலாம்,
அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை மாற்றத்து நிமித்தம் சமாதான குறைவு வருது. அப்ப உறவுகளுக்குள்ளே ஒரு பிரிவு வருது. இந்த உறவு பிரிவுக்கு பயன்படுத்தப்படுகிற விஷயமாகத்தான் இந்த பட்டயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பிரிக்கிறது. அவ்வளவுதான், உறவுக்குள்ளாக வருகிற ஒரு பிரிவு, நல்லவருக்கும் கெட்டவனுக்கும், அதாவது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஏற்படுகிற ஒரு பிரிவை தான் ஆண்டவர் இங்க நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னு சொல்றார். அப்ப இங்க பட்டயம் என்பது ஒரு பெரிய வாளோ கத்தியோ எடுத்து வெட்டி கொள்ளுகிற ஒரு விஷயமாக சொல்லப்படல. இது ஒரு மனிதன் இயேசுக்குள்ளாக வரும் பொழுது ஏற்படுகிற ஒரு மாற்றம், அவனுடைய குடும்பத்துக்குள்ளாக அவனுடைய உறவுகளுக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு மாற்றத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறது பார்க்கணும். இப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது இது மாதிரியான பிரிவுகள், இது மாதிரியான உறவு பிரிவுகள் சில நேரங்கள்ல அது வெட்டப்படுகிறது தான் இங்க பட்டயம் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இது ஆதி அப்போஸ்தல காலத்திலும் சரி, இன்றைக்கு வரைக்கும் சரி, பல உண்மையான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இது இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். ஏற்றுக்கிட்டதுனால தள்ளப்பட்டவங்க விட்டு உறவுகளை எத்தனையோ பேர் இருக்காங்க, தகப்பனும் தாயும் அவனை தள்ளிவிட்டு. இதைத்தான் நம்ம போன வாரத்துல பார்த்தோம், தகப்பனையும் தாயும் வந்து ஒருவேளை இது யாரா விட்டவன் இதை நூறத்தனையா பெற்றுக் கொள்வான்னு. ஏன்னா இது ஆதி அப்போஸ்தல காலத்துல அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு விட்டாங்க, குடும்பத்தார் அவர்களை தள்ளி விட்டாங்க. ஒருவேளை கணவன் மனைவி தள்ளி விட்டுருக்கலாம், மனைவி கணவனை தள்ளி விட்டுருக்கலாம், அல்லது தகப்பனும் தாயும் பிள்ளையை தள்ளி விட்டுருக்கலாம். ஒருவேளை பெற்றோர் இயேசு ஏற்றுக்கொண்டதுக்காக பிள்ளைகள் இயேசு பெற்றோரை தள்ளி விட்டுருக்கலாம், எது வேணா நடந்திருக்கலாம். ஆனால் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்கு ஏற்படுகிற இழப்பை தான் நீங்க பட்டயம்னு சொல்றார். அப்ப சமாதானத்தை உண்டு பண்ண வந்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறார், உங்களுடைய இருதயத்துல சமாதானத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் உலகத்திலே ஒருவேளை இந்த தற்காலிகமான உறவுகளிலே சில பிரிவுகள் ஏற்படலாம். அதனால எந்த காரணத்தினாலையும் இயேசு கிறிஸ்துவை விட உலகத்தை நம்ம நேசிட கூடாது. அதான் அந்த வசனத்தினுடைய முன்னால பின்னால வாசித்தாலே அதனுடைய தெளிவு எல்லாமே அங்க சொல்ற ஆண்டவர் தான், என்னிலும் அதிகமாய் குடும்பத்தை நேசிக்க கூடாது, என் வசனத்துக்கு கட்டுப்படணும், என்னை விட அவங்களுக்கு பயந்துடாத, இயேசு ஏற்றுக்கொண்டு வந்துட்டா என் குடும்பம் வெறுத்துருமோ, என்னுடைய கூட்டத்தார் வெறுத்துருவாங்களோ, என்னுடைய மதத்தார் வெறுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் இல்லாதபடிக்கு இயேசு சொல்றாரு, என்னை அறிக்கை எடுக்கிறவனை நான் பரலோகத்துல அறிக்கிடுவேன். உன் மனசுக்குள்ள வச்சுக்கோப்பா, வெளியே வந்து நீ வந்து என்னை மறுதளிச்சுக்கோ, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, உனக்கு நிர்பந்தம், அதனால நீ மறுதளிச்சுக்கோ அப்படி சொல்லல. அப்படி ஆண்டவர் சொல்லல, அது மறுதளிப்பு தான், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. அப்ப ஆண்டவரை ஓப்பனா அறிக்கை பண்ணுகிற அப்படி இயேசுவின் போதனையை பின்பற்றிதான் ஆதி அப்போஸ்தலர்கள் ரத்தசாட்சியா மரித்திருக்கிறாங்க. மனசுல வந்து அந்த பக்திய வச்சுட்டு வெளியில போய் சொல்லலாம், கத்தி எடுத்துட்டு வந்தா உடனே ஐயோ இயேசு இல்ல, நான் இயேசுவை கும்பிடல, நான் இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் வந்து சாதாரண மறுதளிக்கலாம், அது வந்து தேவனை வந்து விட்டதுக்கு சமமான அது ஒரு பொய் பொய். அப்ப இத வந்து ஆண்டவர் அனுமதிக்கல, உயிரே போனாலும் இயேசுவை அறிக்கையிட வேண்டும், இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன், அவர் தான் என்னை எனக்கு என்னுடைய இரட்சகர் அப்படிங்கறத அறிக்கையிடணும் அப்படிங்கறத ஆண்டவர் தெளிவா வேதத்துல சொல்லியிருக்கிறார். அவர் இதுக்காக நீ போய் சொல்லிக்கோ, இதுக்காக மறுதளிச்சுக்கோ, நீ வந்து ஆளுகளுக்கு முன்னாடி நடிச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, தெளிவான வார்த்தை, உண்மையுள்ள தேவன். ஆமா, அப்ப அதனால சில நேரங்கள் அந்த பட்டயங்கள் ஏற்படுத்தலாம், அது நடக்கிறது நம்ம பார்க்கணும், அது சகிச்சுதான் ஆகணும். ஆமா, அப்ப வேதம் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்குது. அப்ப அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அந்த பட்டயம் என்பது ஒரு உறவு பிரிவை குடும்பத்தில் ஏற்படுகிற, அல்லது நம்முடைய வேலை செய்கிற இடங்கள் ஏற்படுகிற, நம்முடைய உறவுகளுக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு பிரிவைத்தான் ஆண்டவர் பட்டயம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்.